ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு செம டரரான கொரியன் ஹாரர் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா கொரியக்காரன் பேய் கூட குடும்பம் நடத்துறானா இல்ல பேய பேட்டி எடுத்துட்டு வந்து படம் எடுக்கிறான்னு தெரியல. ஒவ்வொரு கதையும் ரொம்பவே வித்தியாசமாவும் திகழாவும் எடுக்கிறாங்க. ஒரு படத்துல அஞ்சு பேரோட வாழ்க்கையை காட்டுற மாதிரி தான் அந்த படத்துல ஆறு விதமான பேய்களை காட்டியிருக்காங்க. அதோட ரொம்ப திகழாவும் இருக்கு. அதனாலதான் இந்த படத்துக்கு பேரு பேய்களின் ரகம் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் ஆஃப் ஹாரர் அப்படின்னு வச்சிருக்காங்க. தனியா உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு பயத்தை காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரின்னு பொதுவாக சொல்லிட முடியாது. ஆக்சுவலா இதுல ஆறு கதைங்க உன்னோட உனக்கு கனெக்ட் ஆகி வர்றது தெரியலாம். அதிர்ச்சியில மயங்கிற
பண்றா. மாயா எப்படி செத்துருக்கானா, ஒரு விழி பிதுங்கி ரொம்ப கொடூரமா செத்துருக்கா. மாயோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே மாயா போன அந்த சோகத்துல இருக்காங்க. அப்ப கிளாஸ்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஹன்சிகாக்கு ஒரு மெசேஜ் வருது, அதுல நீ ஆடிஷன்ல பாஸ் ஆயிட்ட அப்படின்னும், அதே மாதிரி தீபிகாவோட யூடியூப் சேனல்ல திடீர்னு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னு வருது. இந்த சந்தோஷத்திலேயே மாயா செத்து போனதை ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே மறந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும் போது ஹன்சிகாவுக்கும் தீபிகாவுக்கும் திடீர்னு சண்டை வருது. இதுக்குன்னா தீபிகாவோட யூடியூப் சேனல்ல ஹன்சிகாவை டான்ஸ் ஆட சொல்லி கேட்டிருக்கா. ஆனா ஹன்சிகாவும் இந்த மாதிரி ஓட்ட சேனலுக்கெல்லாம் என்னால டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு தீபிகாவும் நீ ஒன்னு பெரிய ஸ்டார் எல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு படம் கூட பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு ஆடாத அப்படின்னு ரெண்டு பேருமே முடிய பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட நீ ஃபேமஸ் ஆனதுக்கும் நான் ஃபேமஸ் ஆனதுக்கும் மாயா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால காண்டாகிறா தீபிகா, என் சேனல்ல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சு அவளை விட பெரிய ஆளாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்விச் அப்படிங்கிற அந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு மெழுகுவத்தை ஏத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி அந்த வீடியோக்குள்ள இருக்கிற அந்த சூனியக்காரி நிஜத்துல தீபிகாவோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். அதோட அந்த சூனியக்காரி தன்னோட முடியாலேயே கை கால் வாய் அப்படின்னு எல்லாத்தையுமே கட்டி அந்த வீடியோவில கண்ணுல கையை வச்சு துறக்கிற மாதிரியே தீபிகாவோட கண்ணுல கையை வச்சு கண்ணு நோண்டி எடுத்துடுறா. அதோட தீபிகாவும் இறந்து போயிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் ஹன்சிகா கேபாப் ஸ்டுடியோல டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டுடியோட டான்ஸ் மாஸ்டர் நம்மளோட இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு பொண்ணை படத்துல நடிக்க கூப்பிட்டுருக்காங்க, அதுல நீங்க யாரா வேணா இருப்பீங்க, நாளைக்கு ஆடிஷன், அதனால இன்னைக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஆமா, ஹன்சிகா சினிமாவில ஹீரோன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்விச் கிட்ட வேண்ட போறா. இவன் மட்டுமா அப்படி பண்றா, பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு திருட்டுத்தனமா அந்த விஷ்விச் அப்படிங்கிற அந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கா. ஹன்சிகா பண்ண போற அதே விஷயத்தான் அந்த விஷ்விச் கிட்ட எவ்வளவுமே வேண்ட போறா, எப்படியும் இந்த பொண்ணு செலக்ட் ஆயிடுவா. ஆனா ஹன்சிகாவுக்கு சங்குதான். கடைசியில வீடியோல இருக்கிற அந்த சூனியக்காரி கண்ணை திறந்து பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் இந்த பேயோட முதல் ரகம் விஷ்விச். இதோட இந்த டிங் டாங் பில்லும் முடியுது. அடுத்ததா படத்தோட ரெண்டாவது பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டாவது கதையோட பேரு ஃபோர் லெக்கட் அனிமல், அதாவது நாலு கால் விலங்கு. இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு அவங்க அம்மா கன்னத்துல பலார பலார நரஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் பில்டிங்க்கு வெளியில வரையும் கேக்குது. அடி வாங்குற அந்த பொண்ணு பேரு யாங்க. இவளை நம்ம யாங்கன்னே கூப்பிட்டுக்குவோம். யாங்க ஏன் அடி வாங்குறா அப்படின்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்லயும் 10, 15, 16 மார்க் எடுத்து வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம யாங்கோட அம்மா யாங்க டாக்டர் ஆக்கி பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சரியா படிக்காத காரணத்தினாலதான் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சது இல்லாம ஐஸ் கட்டிலாம் கொடுத்து கன்னத்துல வைக்க சொல்றாங்க. இவன் இந்த மாதிரி மந்தமா இருந்தானா, எப்படி டாக்டர் ஆவா, வாழ்க்கையில எப்படி நல்ல நிலைமைக்கு வருவா அப்படின்னு பக்கத்துல உட்காந்து இருக்கிற மருமக கிட்ட யாங்கோட அம்மா கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மருமகளும், ஐயோ பாவம், அந்த பொண்ணுக்கு படிப்பு வரலன்னா விட்டுருங்களேன், எதுக்கு இப்படி எல்லாம் அடிக்கிறீங்க, நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு நல்லது சொல்ற மாதிரி நக்கலா பேசுறா. யாங்கோட அம்மா போனதுக்கு அப்புறம் மருமக யாங்க புடிச்சு இழுத்துட்டு போய், பாரு எப்படிலாம் இருந்தா உன்ன யாருக்குமே பிடிக்காது, எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணு, மிஷின் மாதிரி படி, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்றா. அதோட மட்டம் தட்டிட்டுமே போறா. கட் பண்ண அடுத்த சீன்ல யாங்க ரூமுக்குள்ள போயிட்டு உட்காந்துகிட்டு மருமக சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கா. அதோட கடவுளே நீ இருக்கே இல்லையா, இருந்த எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரொம்பவே மனசு நொந்து போய் பேசுறா. இன்னமும் இன்னமும் இந்த மாதிரி படி படி அப்படின்னு டார்ச்சர் பண்ற நிறைய பேரண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு படம் எடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாவம் இந்த மாதிரி ஃபீல் பண்ற பசங்க எதையுமே வெளியில சொல்ல முடியாம இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க தான் போல. சரி ஓகே, அடுத்த சீன்ல யாங் எக்ஸாம் அட்டன் பண்ண போறா. அதுல யாங்குக்கு ஒரு குஸ்டினுக்கு கூட ஆன்சரே தெரியல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சர் யாங்க கூப்பிட்டு, உன் படிப்பு அடுத்த வருஷத்துல இருந்து கண்டி பண்ணிக்க, இப்படியே இருந்தா உன்னால டாக்டர் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிடுறாங்க. யாங்குமே அதை கேட்டு சோகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. இப்ப எதிர்பாராத டுஸ்டா, ஏதோ ஒரு ஸ்கூல் பொண்ணு யாங்க ரெண்டு மூணு தடவை கூப்பிடுறா. கேஷுவலா திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு தலைய ஒரு பக்கமா சாச்சுக்கிட்டு ரொம்பவே விகாரமா பேசுறா. ஆக்சுவலா இது ஒரு பேய். அந்த பேய் யாங்க கிட்ட என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப வழி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க, எக்ஸாம்ல பாஸ் ஆகி டாக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு நாலு கால் இருக்கிற விலங்க நீ பலி கொடு, அப்போ உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், உன் வழியெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு அந்த பேய் அவகிட்ட சொல்லுது. பேயுமே திடீர்னு ஒரு செகண்ட்ல அங்கிருந்து மறைஞ்சு போக அடுத்த சீன்ல இது எல்லாத்தையுமே யோசிச்சு இருக்கிற யாங்கு ரொம்பவே குழம்பு போயிருக்கா. அடுத்ததா ஒரு பாத்ரூம் டப்ல ரத்த கரையா இருக்கிற மாதிரியும் அந்த டப்பாவோட முடியல கண்ணு விரித்தனமா பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த சீனை நல்லா கவனிச்சாதான் அடுத்த சீன் தெளிவாவே புரியும். அதாவது ஒவ்வொரு ஷாட்லயும் கத்தி பிளேடு ரத்தம் ஒழுகுற மாதிரி, இருட்டுக்குள்ள வெள்ள முகமுடி போட்டமும் ஓடுற மாதிரியும், யாங்கோட தலை தனியா பெட்ல இருக்கிற மாதிரி அதை யாங்கோட அம்மா தடவி கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. திடீர்னு 1000 கண்ணு ஒரே டைம்ல ஓபன் ஆகுற மாதிரியும், அதுக்கு மேல ஒரு இருட்டு ரூம்ல ஒரு குடூரமனாவி முறைச்சு பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. இதெல்லாம் காட்டிட்டு யாங்கோட ரூமுக்குள்ள ஒரு பேய் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பேய் யாங்கு கூட தான் இருக்கு. இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு எதை எதையோ காட்டுறாங்க. அடுத்த சீன்ல செம்ம டுஸ்டா யாங்கு எல்லா சப்ஜெக்ட்லயுமே சென்டன் எடுத்திருக்கா. ஒரு ஷாட்ல காலுக்கடியில ஒரு வெட்டிக்குழி செத்து கிடக்கிறத காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் அதை தெரியாம மிதிச்சு சாகடிச்சிருவா, அதுக்காகவே அந்த பேய் யாங்குக்கு இந்த ஹெல்ப் பண்ணிருக்கோம். அடுத்ததா யாங்கு எல்லாத்துலயுமே சண்டை வாங்கினதுக்காக யாங்கோட அம்மா யாங்குக்கு கறி மீன் முட்டை அப்படின்னு தடபுடலா விருந்து வைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வம்சத்தோட ரத்தமும் உடம்புல ஓடிட்டு தான் இருக்கு, இனிமே நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கிறாங்க. இதனால மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற யாங்கு அடுத்தடுத்து நாலு கால் இருக்கிற அனிமல்ஸா வாங்குறா. அது பேய்க்கு பலி கொடுக்குறா. எலி நாய் பூன் அப்படின்னு எல்லாத்தையுமே கொலை பண்றா.
பேய்க்கு பலி கொடுக்கறா. ஸ்கூல் டாப்பர் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிடுறா. இப்படியே கொஞ்ச நாள் நல்லா ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போதான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கூண்டுல இருந்து முயலை தேடி பாக்குறா. ஆனா முயலை காணோம். ஆக்சுவலா இந்த முயலை மருமக அவள லேபுக்கு எடுத்து போயிட்டு டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா. அதோட அந்த முயலை டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி சாகடிச்சிட்டோம் அப்படின்னும் அதுக்கு காசுமே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றா. அதோட தரையில மேட்டை போட்டு எக்ஸசைஸுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ யாங்கு அந்த வரம் கொடுக்குற அந்த பேய் மாதிரி தலையை சாய்ச்சிக்கிட்டு மருமகளை கோபமும் பார்க்க, அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போன யாங்கு மேல் செவத்தையே பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மருமகளுக்கு பின்னாடி வந்து யாங்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதோட கையில ஒரு கத்தியுமே எடுத்து சும்மா சச்சக்கு சச்சக்கு அப்படின்னு குத்துறா. கத்தியால குத்திக்கிட்டே எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணு, மிஷின் மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு மருமக சொன்ன அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே மருமகளை கொலை பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த சீன்ல யாங்கோட அம்மா வீட்டுக்கு வராங்க. என்ன பசங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா, இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு தேடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணோட ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க யாங்கு தலையை சாய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னடாச்செல்லாம் என்னாச்சு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு முன்னாடி போய் பாக்குறாங்க. அங்க மருமகளோட தலை துண்டா வெட்டி இருக்கிறத பார்த்து அழறி அடிச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற அந்த சவத்துல போய் இடிச்சுக்கிறாங்க. அப்ப யாங்கோட அம்மாவை பார்த்து திரும்பி, அம்மா நாளைக்கு எக்ஸாம்ல நான் சென்டம் எடுக்க போறேன், உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேக்குறா. அதோட எழுந்திருச்சு வந்து கையில வச்சிருக்க அந்த கத்தியால அம்மாவையே குத்தி கொலை பண்ணிடுறான். அப்படியே ஒரு பிளாக் ஸ்கிரீனை காமிக்கிறாங்க. அடுத்ததா யாங்கு எந்த இடத்துல அந்த பேயை மீட் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நிக்கிறத கட்டுறாங்க. வரம்னு நினைச்சு இவ்வளவு பெரிய சாபத்துல மூழ்கினதை நினைச்சு யாங்கு ரொம்பவே ஃபீல் பண்றா. கடைசியில தனி மரமாவே ஆயிட்டா. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கதைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அடுத்தடுத்து வர அந்த படத்தோட கதையோட தான் இந்த கதை ஜாயிண்ட் ஆக போகுது. சோ நெக்ஸ்ட் சீன்ஸ நீங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அடுத்த பார்ட்டோட பேரு ஜாக்பாட். ஜாக்பாட்னா நமக்கு நல்லாவே தெரியும், கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குற அதிர்ஷ்டம்னு. ஜூன் மழை குட்டிக்கு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ ஒரு காரோட டிரைவர் வண்டியை ஓரம் கட்டுறான். ஆக்சுவலா இது ஒரு டாக்ஸி. கார் டிரைவர் கிட்ட கஸ்டமரும் உனக்கு தேவையான அளவு காசு தான் தந்துட்டேனே, அப்புறமும் கூட எதுக்கு வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேக்குறான். இவரோட பேரு ஜின்கோ, இவரை நம்ம ஜின்கோ அப்படின்னு கூப்பிட்டுவோம். இப்ப டாக்ஸி டிரைவரும் ஜின்கோவும் ரொம்பவே வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப டாக்ஸி டிரைவரும், ரொம்ப மழையா இருக்கு, இதுல எப்படி சார் நான் பக்கத்து ஊர் வர போவேன், எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கு சார், இந்த புயல போனா எப்படி நான் செத்துருவேன், அப்புறம் யாரு சார் என் குடும்பத்தை காப்பாத்துறது சார், இதுக்கு மேல நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், தயவு செஞ்சு வேற காரை பிடிச்சு போங்க சார் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். டாக்ஸி டிரைவர் வேற ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல ஜின்கோவை இறக்கி விட்டுருக்கான். இதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. டிரைவர் இந்த மாதிரி சொன்னதுமே அதுக்கு ஜின்கோவும் சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பக்கத்துல இருக்க சுவிஸ் ஹோட்டல் அப்படின்னு போட்டுருக்கிற ஒரு லோக்கல் ஹோட்டலுக்குள்ள போறாரு. ஏன்னா ரூம் புக் பண்ணி தங்கலான் இருக்காரு. அவருமே பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்குள்ள போக ரிசப்ஷன்ல இருக்கிறவன் யூடியூப்ல ஏதோ ஒரு லைவ் ஷோவை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஷோவோட வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஜின்கோவும் ரிசப்ஷன்ல இருக்கிற அந்த பெல்ல அமுக்குறாரு. அப்ப சினிமா கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கற மாதிரி சின்ன ஓட்ட மாதிரி இருக்கிற சாவி கொடுக்கறதுல ரிசப்ஷன்ல இருக்கிறவன் அவனோட பேக்கனை வச்சு பாக்குறான். இவனோட பேர் காங். காங் சரியான ஃப்ராடு. ஆளுங்களை பத்து அவங்க பணக்காரங்களா ஏழையா அப்படின்னு கணக்கு போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு எந்த மாதிரி ரூம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பான். அதே மாதிரிதான் ஜின்கோவுக்கு சாதாரண ரூம் கொடுத்தவன் திடீர்னு 1,00,000 ரூபாய் ரூம் சாமி எடுத்து கொடுக்கறான். அதுக்கு ஜின்கோவும், நான் ஒருத்தன் தானே இருக்கேன், அதுவும் இல்லாம இது பெஸ்டிவல் டைம் கூட இல்லையே, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாத காங்கோ ஜின்கோவோட பேகையே குறுகுறுன்னு பாக்குறான். உடனே ஜின்கோ பேக மறைச்சுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஜின்கோவும் அந்த சாவியை வாங்கிக்கிட்டு கிளம்ப ரூமை திறந்துட்டு உள்ள போயிட்டு ஜின்கோ அழுக ஆரம்பிக்கிறாப்ல. ஏதோ இவன் பொண்டாட்டி பொடி எல்லாம் பறி கொடுத்த மாதிரி கதறி கதறி தேம்பி தேம்பி அழுகிறான். அப்ப ஹீரோட ரூம்ல இருக்கிற அந்த பெயிண்டிங்கோட கண்ணு ஹீரோவையே பாக்குது. இந்த சீன் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். ஆக்சுவலா இது பேய் கிடையாது, ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா வச்சிருக்கிற சிசிடிவி கேமரா. காங்கு போன்ல ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அதோட யூடியூப்ல லைவ்ல போய்க்கிற அந்த சாப்பாடு சாப்பிடறவங்களோட சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த யூடியூப் சேனல் இருக்கிறவங்கள பத்தி ஆபாசமாவும் பேசிக்கிட்டு இருக்கான். அதோட ரூம்ல கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கிற ஜின்கோவையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டாக்ஸி டிரைவரும் காங்குக்கு கால் பண்றான். அந்த காலை அட்டன் பண்ணி டாக்ஸி டிரைவர் கிட்ட பேசுறான். அதுக்கு டாக்ஸி டிரைவரும், எடாட்டே போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா அப்படின்னு ரொம்ப நேரமா கத்திட்டு, ஹோட்டலுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் பையில 1 பில்லியன் இருக்கு, அவனை எங்கேயுமே போக விட்டுறாதரா, அவனுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம், அதனால நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். காங்கு இந்த விஷயத்தை கேட்டதுமே அவனுக்கு போத சுருன்னு ஏறிடுது. அப்ப போன்ல பேசிக்கிற அந்த டைம்ல பக்கத்துல இருந்த சரக்கு பாட்டல் கவுந்து சரக்கெல்லாம் ஊத்திக்குது. அடுத்ததா ஜின்கோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப லைட்டு திடீர்னு ஆஃப் ஆயிடுது. அப்ப ஜின்கோக்கு பின்னாடி யாரோ தூக்கப்பட்டு தூங்குற மாதிரி கட்டுறாங்க. அதை பார்த்து பயந்து போன ஜின்கோ மூஞ்ச தொடச்சிட்டு திரும்பி பார்த்தா அங்கே அப்படி யாருமே இல்ல. திடீர்னு கரண்ட் வந்துடுது. ஜின்கோவும் எதுவும் நடக்காத மாதிரி திரும்ப சிரிச்சுக்கிட்டே குளிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல ரிசப்ஷன்ல இருந்த காங்கோ ஹீரோட ரூமுக்கு போயிட்டு அவரோட பண பேக்க திருடலாம் அப்படின்னு பாக்குறான். அதை சிசிடிவி வழியா காட்டுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து டாக்ஸி டிரைவர் காங்குக்கு மறுபடியும் கால் பண்றான். அப்ப பக்கத்துல இருந்து சிகரெட் டப்பாவில அணைக்காம வச்சிருந்த அந்த சிகரெட் போனோட வைப்ரேஷன்ல கீழே விழுந்துருது. கீழே விழுந்து திடீர்னு நெருப்பு பத்திக்குது. அதாவது காங் முன்னாடி போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரக்கு பாட்டில் கீழே விழுந்து சரக்கெல்லாம் குட்டி இருக்கும் இல்லையா, அந்த சரக்குல தான் இப்ப சிகரெட் பட்டு நெருப்பு பத்திக்குச்சு. கட் பண்ண அடுத்த சீன்ல ஜின்கோ ஒரு பப்ல ஜாக்பாட் கேம் விளையாண்டுட்டு அவனுக்கு 1 பில்லியன் பணம் ஜாக்பாட் அடிச்சத ஜின்கோ கண்ணு வழியா நமக்கு ஜூன் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ் பேக்குமே போறாங்க. அதுல முன்னாடி டாக்ஸில ஜின்கோ வந்துகிட்டு இருக்கப்ப டாக்ஸி டிரைவர், சார்
மழை ரொம்ப பெய்யுது, இந்த டைம்ல வண்டி எல்லாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜின்கோ திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் எடுத்து கொடுக்கறான். அவனுமே கொஞ்சம் நல்லவ மாதிரி பேசிட்டு மறுபடியுமே என்னால இந்த புயல போக முடியாது சார் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் ஒரு 50,000 ரூபாய் எடுத்து கொடுக்கறான். இப்படி தாங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறத அவர்கிட்ட காட்டி கேட்டதுனால டாக்ஸி டிரைவரும் என்ன சார் பேக் ஃபுல்லா பணமா, ஜாக்பாட்ல பணம் கொட்டோ கொட்டோ குட்டிருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமா சிரிக்கிறான். திடீர்னு அந்த டாக்ஸி டிரைவரோட கண்ணு ஃபுல்லாவே கருப்பாயிடுது. அவனோட கண்ணு கருப்பாக்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜின்கோவால சுத்தமா நகர கூட முடியல, யாரோ கைகளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆயிடுது. இதுக்கு அடுத்த சீன்ல தான் ஹீரோ ஹோட்டலுக்கு வருவாரு, இந்த ஹோட்டல வந்து தங்குவாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்கி இருக்கிற ஜின்கோவோட ரூம்ல இருக்கிற அந்த பண பேக்க காங்கோ திருடிட்டு போக பாக்குறான். உடனே உசாரான ஜின்கோ கண்ணை முழிச்சுக்கிறாரு. பணத்தை திருடிட்டு போற காங்க கிட்ட இருந்து பேக்க புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஃபிராட் காங்குமே பணத்தை திருடுறதுல விடாப்பிடியா இருக்கான். ஹீரோவும் இது நான் சம்பாதிச்ச பணம் என்னோடது அப்படின்னு கத்து கத்துன்னு கதறான். ஒரு கட்டத்துல பயங்கரமான டென்ஷனான ஜின்கோ பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து காங்க சுருகு சுருகுன்னு சுருகி கொலை பண்ணிடுறான். இங்க இருந்தா சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வர்ற ஜின்கோ வெளியில வந்து பார்த்தாதான் தெரியுது ஹோட்டலே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அந்த டைம்ல காப்பாத்த வந்த ஃபயர்மேனும் ஜின்கோ வாங்க நம்ம தப்பிச்சு போலாம் அப்படின்னு ஜின்கோவோட பைய பிடிச்சி இழுக்கிறாரு. அப்ப மறுபடியும் பாயிண்ட் பண்ண ஜின்கோ அந்த ஃபயர்மேனோட கண்ணை பாக்குறான். அந்த ஃபயர்மேனோட கண்ணு அப்படியே கருப்பு கலர்ல மாறுது. அதுக்கு ஜின்கோவும் இது என்னோட பணம், நான் யாருக்குமே இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எரிஞ்சு கிடக்கிற அந்த ரூமுக்குள்ளே ஓடி போயிடறான். அப்ப கீழே செத்து கிடக்கிற காங்கோட கண்ணு அசைற மாதிரி தெரியுது. ஆனா ஜின்கோ அதை பார்த்து பயப்பில்ல, சரி பக்கத்துல இருக்கிற ஜன்னலையாவது எகிரி குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே இப்ப இரும்பு ஜன்னலா இருக்கிறதுனால தப்பிக்க முடியல. சரி நான் மறுபடியுமே வெளியில போலாம் அப்படின்னு வெளியில வந்தா பெட்ல யாரோ படுத்திருக்காங்க. பெட்ல படுத்திருக்கிற அந்த பேயுமே அவனை பார்த்து சிரிக்குது. சரி பாத்ரூம்ல இருக்கிற அந்த குளிக்கிற டப்ல இருக்கிற தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு தப்பு கணக்க போட்ட ஜின்கோ அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப பக்கத்துல யாரோ ஒரு சின்ன பையன் தூக்கு போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். அதோட ஜின்கோவை பார்த்து முறைக்கவும் செய்யறான். அதை பார்த்தும் பயப்படாத ஜின்கோ தண்ணிக்குள்ள முங்கி படுத்துக்கிறாரு. இப்ப மொத்த ஹோட்டலுமே தீப்பிடிச்சு வெடிச்சு சிதறிக்கிட்டு இருக்கு. உள்ள இருந்த ஃபயர்மேன் அப்படின்னு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. அந்த டைம்ல திரும்பி வந்த டாக்ஸி டிரைவர் இன்னைக்கு நம்மளுக்கு தான் ஜாக்பாட் அடிச்சிருக்கா அப்படின்னு வாங்கின காசை கையில வச்சுக்கிட்டு அப்படி முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்ததா எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஹோட்டல் முழுசா அணைச்ச பிறகு உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஃபயர்மேன் எல்லாருமே போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஜின்கோ தண்ணில ஒளிஞ்சுக்கிட்டதுனால தண்ணிலேயே வெந்து போயிடறாரு. இந்த சீனை பார்க்கும் போது உண்மையாலுமே பயமாதான் இருக்கும், ரொம்பவே த்ரில்லிங்காவும் இருக்கு. இதோட ஜாக்பாட் முடியுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பேராசப்பட்ட ஜின்கோ தீய ஆத்மாக்கள் கிட்ட உதவி கேட்கிறாரு. அந்த தீய ஆத்மாக்களும் பணம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கு பதிலாக பொண்டாட்டி பிள்ளைய காவு வாங்கிடுச்சு. ஆக்சுவலா இதுதான் நடந்திருக்கு. சரி வாங்க அடுத்த பாட்டுக்குள்ள போகலாம். அடுத்த பாட்டோட பேரு ஜிம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரெசிடென்ட், அதாவது குடுத்தனக்காரங்களுக்கான ஜிம். இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு நைட்டு 10 மணிக்கு மேல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அபார்ட்மெண்டோட சூப்பர்வைசர் ஜிம் செக்யூரிட்டி கிட்ட, யோ உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிருக்கல 10 மணிக்கு மேல ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு, ஆனா இவ்வளவு நேரம் ஃபேன் லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கரண்ட் என்ன உன் அப்பனா கொடுப்பான். சரி எரியட்டும் எரியட்டும், இந்த கரண்ட் பில் செலவு உன் சம்பளத்தை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. பயந்து போன செக்யூரிட்டியும் இனிமேலும் வேலையை கரெக்டா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்றான். அப்ப ஜிம்முக்குள்ள இருந்த பொண்ணு அலற மாதிரி சத்தம் கேக்குது. அப்படியே இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா கொடுத்தன வந்திருக்கவன் ஜிம்மை சுத்தி பாக்குறான். ஆளும் நல்ல கட்டன் ரிட்டன் ஆளா இருப்பான் போல செம்மையா ரூல்ஸ் பேசுறான். அதுக்கு செக்யூரிட்டியும் இல்ல சார் சூப்பர்வைசர் 10 மணிக்கு மேல ஜிம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார், நீங்களாச்சு அவங்களாச்சு நீங்களே அவங்க கிட்ட பேசிக்கங்க சார் அப்படின்னு சொல்றான். அதோட ஜிம்மையுமே சுத்தி பார்க்க சொல்றான். அவனுமே ஜிம்ம சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ஒரே ஒரு ட்ரெட்மில் மட்டும் ஆளே இல்லாம ஓடிக்கு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்ததா புதுசா குடி வந்தவன் 10 மணிக்கு மேல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல இன்னொரு பொண்ணுமே ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கா. அப்ப தொடக்கி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து இறங்க பாக்குறான். ஆனா வெயிட் லாக் பண்ற அந்த லாக்கு திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்ப ஜிம்மோட லைட்டும் ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கரெக்டா 11 மணி ஆனாலே அந்த ஜிம்ல பேய் வந்துடும். லைட் ஆஃப் பண்ணாலும் சரி ஆஃப் ஆகல அப்படின்னாலும் சரி அதோட பக்கத்துல இருக்கிற பொண்ணை ஹெல்ப்க்கு கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அவளையுமே திடீர்னு காணும். திடீர்னு காணாம போன அந்த பொண்ணு அவன் வெயிட் லிப் பண்ணிக்கு இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் மேல உட்காந்துருக்கா. ஆக்சுவலா ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு பொண்ணே கிடையாது, அது முன்னாடி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இறந்த பொண்ணு அந்த பொண்ணு தான். அவதான் இப்ப பேயா வந்து இங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா பயமுறுத்திக்கிட்டு இருந்த அந்த பேய் திடீர்னு அங்கிருந்து போயிடுது. ஏன்னா அங்கிருந்த லைட் எல்லாமே திரும்ப ஆன் ஆயிடுது. அந்த டைம்ல கரெக்டா லாக்கும் ஒர்க் ஆகுது. லாக்க போட்டுட்டு அதுல இருந்து தப்பிச்சு இறங்கி வந்துடுறான். அப்ப உள்ள வந்த செக்யூரிட்டி சார் 10 மணிக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணாதீங்க சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனும் யோ நீ எதுக்கு என உள்ள இருக்கும் போது லைட் ஆஃப் பண்ண அப்படின்னு திட்டுறான். அதுக்கு குசு குசுன்னு பேசுற செக்யூரிட்டியும் உன்னை பாவம் பார்த்து காப்பாத்தி விட்டேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ல இவன் குசு குசுன்னு பேசுறத கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி வெளியில போறான். அதோட பாத்ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு வரான். அவன் பேக்ல வச்சிருந்தது போன காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கன்னு யோசிக்க போதுதான் ஜிம்முக்குள்ள வச்சது ஞாபகம் வருது. அதனால மறுபடியும் ஜிம்முக்குள்ள போறான். இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி சீன்ல ட்ரெட்மில் காலியா இருந்திருக்கும்ல, அதுக்கு அடுத்த சீன்ல ட்ரெட்மில்ல போன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த ஜிம்முக்குள்ள இருக்கிற அந்த பேய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. புதுசா கொடுத்தன வந்தவன் ஜிம்முக்குள்ள வந்து போனை எடுத்துட்டு வெளியில போலாம் அப்படின்னு கிளம்புறப்ப அவனுக்கு முன்னாலே திடீர்னு ஒரு பேய் வந்து உட்கார்ந்துருக்கு. திடீர்னு அவனுக்கு
முன்னாடி எழுந்திருச்சு ஓடி வருது. அதே டைம்ல சிசிடிவில எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிற செக்யூரிட்டி புதுசா குடுத்தன வந்தவன் ஜிம்முக்குள்ள மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் தெரியுது. புதுசா குடுத்தன வந்தவன் ரெட்மில்ல ஆளர் அடிச்சுக்கிட்டு ஓடுறான். அவனை ஓட வைக்கிறது அதுக்குள்ள இறந்து போன அந்த பே தான். அப்ப பின்னாடி நிக்கிற அந்த பே அவனோட தலையை பிடிச்சி இழுக்குது. அந்த டைம்ல மறுபடியும் செக்யூரிட்டி லைட்டை ஆன் பண்றதுக்குள்ள ஜிம்முக்குள்ள இருந்தனோட தலையை பே திருப்பி அவனை கொன்னுடுது. அடுத்ததா ஒரு சீனை மட்டும் ரொம்பவே சைலண்டா காட்டுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பே முன்னாடி வந்து மூஞ்ச காட்டுது. இந்த சீனை மட்டும் தனியா உட்காந்து பார்த்தா உண்மையிலே தூக்கி வாரி போட்டுரும். அந்த அளவுக்கு திகிலா இருக்கு. அடுத்த நான் நடந்த எல்லாத்தையுமே செக்யூரிட்டி சூப்பர்வைசர் கிட்ட சொல்றான். அதுக்கு சூப்பர்வைசரும் அடுத்ததா வரப்போற இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எனக்கு தான் வேணும். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கிடைச்சா அதிகமா பணம் வரும் பேராசையில இங்க எதுவுமே நடக்கல, யாருமே இறந்து போகல, இந்த விஷயத்தை வெளியில சொல்லாத அப்படின்னு அப்படியே மூடி மறைச்சிருக்காப்ல. இப்பதான் இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டினா அந்த பொண்ணு ரெட்மில ஒர்க் அவுட் பண்றத காட்டுறாங்க. அப்ப திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுது. உள்ள இறந்து போன அந்த பேயும் அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி திருப்ப பாக்குது. இத சிசிடிவில பாத்துக்கிற சேர் உமனும் செக்யூரிட்டியும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜிம்முக்கு உள்ள இருந்த அந்த பொண்ணோட தலையை பேய் திருப்பி கொண்டுடுது. அதுக்கு சூப்பர்வைசரும் இத கூட யாருக்கிட்டயுமே சொல்லாத பாப்பு சொல்றா. இந்த சீனை அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த சில ஜிம்முக்குள்ள ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் நைட்டு 10 மணிக்கு மேல. இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஒர்க் அவுட் பண்றவன் அந்த சூப்பர்வைசரோட புள்ளதான். அந்த டைம்ல கரெக்டா சூப்பர்வைசர் அவளோட பையனுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சூப்பர்வைசரோட பையனும் ஜிம்ல தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லா அவசியமும் தெரிஞ்ச சூப்பர்வைசர் டே அங்கிருந்து தப்பிச்சு போட அங்க இருக்காதா அப்படின்னு சொல்றதுக்குள்ள சூப்பர்வைசரோட பையன் போன கட் பண்ணிடுறான். அதே மாதிரி நைட்டு 11 மணிக்கு லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. இப்ப கதையோட ஸ்டார்டிங்ல இருந்த பொண்ண புதுசா கூடுத்துன வந்தவன் சூப்பர்வைசரோட புள்ளைய தலையை திருப்பி கொண்டுறான். அவனை காப்பாத்த வந்த சூப்பர்வைசரும் ஜிம்முக்கு முன்னாடி கத்தி கதறி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. அடுத்த கதையோட பேரு ரீஹாபிலிட்டேஷன். இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டல்ல வேக வேகமா கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் இவ சாகர நிலைமையில இருக்கா, இவளுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு திடீர்னு எழுந்திருச்சு பார்த்தா அவளோட ரெண்டு கழுமே துண்டா போயிருக்கு, ரத்தமும் பயங்கரமா ஒழுகிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி பயங்கரமா கத்தி கதறினவ அப்படியே மயங்கி போயிடுறா. இவளோட பேரு ஜியோனி. ஜியோனி இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. கட் பண்ணா அடுத்த சீன்ல கண்ணை முடிச்சுக்கிறா. அதோட பக்கத்துல இருக்கிற ஒரு சவத்துல 45 மணி நேரம்னு டைமர் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. ஜியோனிமே எழுந்திருக்க ட்ரை பண்றா. ஆனா அவ உடம்ப அவளால சுத்தமா அசைக்க கூட முடியல. அப்ப பேக்ரவுண்ட்ல யாரோ ஒருத்தவங்க ரெண்டாவது கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே ஜியோனி திடீர்னுமே மயங்கிடுறா. இப்படியே மறுபடியுமே ஜியோனி கண்ணி முழிக்கிறா. அவ பக்கத்துல யார் யாரோ நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. திடீர்னு காணாம போயிடுறாங்க. தூரத்துல ஏதோ ஒரு கதவு இருக்கிற மாதிரி இருக்கு. எழுந்திருக்க ட்ரை பண்றா, மறுபடியும் கீழே விழுந்துடுறா. அதே மாதிரி மறுபடியுமே மயங்கிடுறா. அடுத்ததா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சா ஜியோனியோட ரூம்குள்ள ஒரு எலி வரத பாக்குறா. அப்ப திடீர்னு மேலிருந்து நூத்துக்கணக்கான எலிங்க ஜியோனி மேல விழுது. ஜியோனி மயக்கம் பட்டு விழுந்துடுறா. இப்படியே போய்கிட்டு இருந்த அந்த நிலைமையில ஒரு டாக்டர் ஜியோனியோட ரூமுக்குள்ள வராங்க. டாக்டரும் ஜியோனி கிட்ட நீ ஹாஸ்பிட்டல் ஃபயர்ல ஏற்பட்ட வைரஸ் பாதிப்புல பாதிக்கப்பட்டிருக்க, அதனால உனக்கு மூளை தற்காலிகமா செயல் எழுந்திருக்கு. நீ மறுபடியும் எழுந்திருச்சு நல்லாகணும்னா இந்த ரீஹாபிலிட்டேஷனை நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்ப மட்டும்தான் உன்னால பழைய நிலைமைக்கு வர முடியும். இல்லனா நீ செத்துருவ. அதனால அந்த ட்ரெட்மில் இருக்கிற 3 லெவலை நீ கம்ப்ளீட் பண்ணு. இல்லனா உன்னால இங்கிருந்து வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மேல ஒரு டைமர் ஓடிக்கிறது இல்லையா, அதை காட்டி அது முடியறதுக்குள்ள அந்த 3 லெவலுமே நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜியோனி ட்ரெட்மில ஓட ஆரம்பிக்கிறான். ஜியோனியுமே ரொம்ப மல்லு கட்டி ட்ரை பண்றா. ஒரு வழியா 1st லெவலை கம்ப்ளீட் பண்ணிடுறா. அதனால ஜியோனிக்கு சாப்பாடுலாம் தர்றாங்க. அப்ப ஜியோனியுமே டாக்டர் கிட்ட எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் ஒரு பட்டன் அமுக்குறாங்க. அப்ப ஜியோனி மயங்கி விழுந்துடுறா. இப்படி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சாப்பிடுறது நடக்கிறதுன்னு லைஃப் போய்கிட்டு இருக்கு. அப்ப படுக்கிற மேட்டை ஜியோனி விலக்கி பார்க்கும்போது அதுல ரத்த கரையா இருக்கு. அதோட திடீர்னு மேல இருந்து கண்ணறி வழியா பெரிய சைஸ்ல ஒரு கண்ணு ஜியோனியை பாத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஜியோனி பயந்து போயிடுறா. அதோட மறுபடியுமே மயங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்திலிருந்து எழுந்த ஜியோனி அவளோட காலை பாக்குறா. அப்ப காலை மட்டும் மறுபடியும் வெட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா திடீர்னு சரியாயிடுது. ஜியோனிக்கு எதுவுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப பக்கத்துல யாரோ ஒருத்தன் காட்டுவாசு மாதிரி எதையும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் பார்த்தா அவன சைக்க மாதிரி கிட்ட வந்து வாயில இருந்து மனுஷனோட கண்ணை துப்புறான். அதோட கையில ஒரு எலிய கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஜியோனி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப டாக்டர் அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. மேல இருந்த டைமர்ல டைமும் திடீர்னு ரொம்பவே ஸ்பீடா குறைய ஆரம்பிக்குது. அதோட பக்கத்துல இருந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாதான் உன்ன வெளியில விடுவோம் அப்படின்னு கையில வச்சிருக்கிற பட்டனை அமுக்குறான். ஜியோனிமே அதுக்கப்புறம் மயங்கிறா. ஆனா இந்த டைம் ஜியோனி டக்குன்னு எழுந்திருச்சுரா. டாக்டர் ஒரு 10-15 தடவை அந்த பட்டனை அமுக்குனாலும் ஜியோனி மயங்காம மறுபடியும் எழுந்திருச்சு அந்த ட்ரெட்மில்ல போய் எக்ஸசைஸ் பண்றா. ரொம்ப நேரமா எக்ஸசைஸ் பண்ணி ஓடி 3வது லெவலை பாஸ் பண்ணிடுறா. அப்ப எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு முன்னாடி தூரத்துல ஒரு கதவை காட்டினாங்கல்ல, அது ஜியோனியோட கண்ணு கிட்ட வருது. அவளும் வெளியில போற மாதிரியே காட்டி ஒரு பிரகாசமான வெள்ள ஒளியை காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனுமே கட் ஆகுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல ரூம்ல இருந்த டாக்டர் செத்து போன ஒரு எலியை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒட்டி இருந்த ஒயரை எடுத்துட்டு வேற ஒரு எலியை எடுக்கிறதுக்காக போறாங்க. அதோட ரூம்ல மயங்கி கிடக்குற ஜியோனியுமே காட்டுறாங்க. அடுத்ததா டாக்டர்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே மூளை சாவு அடைஞ்ச ஜியோனியை வச்சு
எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜியோனி கோமா ஸ்டேஜ்ல இருக்கா, அதனாலதான் அவளுக்கு எந்த ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வரல. தான் யாருன்னு கூட தெரியல. அவளை உயிரோட கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு முயற்சியுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் கதையோட ஸ்டார்டிங்ல 27th நம்பரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, 27 நம்பர் பாக்ஸ்ல இருக்கிற எலிதான் அது. அந்த எலி செத்து போனதுமே ஜியோனி மயங்கிடுறா. அடுத்ததா அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்ல இருக்கிற இன்னொரு எலியை எடுத்துட்டு போயிட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க. இன்னொரு எலியை கனெக்ட் பண்ணதும் ஜியோனி மயக்கத்திலிருந்து எழுந்திருச்சிடறா. மறுபடியும் அந்த வெள்ள கலர் கதவு தூரமா போற மாதிரியும் காட்டுறாங்க. டைமர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கும் பேய்க்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா மூலசாவு அடைஞ்ச அந்த ஜியோனியும் பேய் மாதிரி ஒரே ரூம்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இவளால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்ல. மறுபடியும் புதுசா டைமர் ஆன் ஆகுது. ஜியோனி மறுபடியும் கண்ணு முழிக்கிறா. இதோட இந்த கதையுமே முடியுது. அடுத்ததா இந்த படத்தோட கடைசி பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையோட பேரு கிளிட்டனி. கிளிட்டனினா பெருந்தீனி அப்படின்னு அர்த்தம். அதாவது கொலப்பசில சாப்பிடறவங்கன்னு அர்த்தம். இந்த கதையோட ஸ்டார்டிங்ல யூடியூப் லைவ்ல ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. இவளோட பேரு நியோன். நியோன் கொஞ்சம் நமக்கு புரியறதுக்காக இவங்களோட பேரை நவோமி அப்படின்னு கூப்பிட்டுக்குவோம். நவோமி செம்ம ஃபேமஸ் ஆன யூடியூபர். ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ள யூடியூப்பை காட்டல, அதுக்கு பதிலா யூடியூப் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. சரி ஓகே, இவ ஈட்டிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேனலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. இவ தான் யூடியூப் சேனல்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனவ. அதே சமயத்துல இந்த சேனல் லைவ்ல போய்கிட்டு இருக்கும்போது சைட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அதுல நிறைய பேர் இவளுக்கு காசுமே டொனேட் பண்றாங்க. 5,000, 10,000, 1,00,000, 5,00,000, ஏன் 10,00,000 கூட சில பேர் காசை டொனேட் பண்றாங்க. இந்த காசு டொனேட் பண்றதுல தான் ஒரு பெரிய ஆபத்தியா இருக்கு, ரொம்ப பெரிய ட்விஸ்டும் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் காசை டொனேட் பண்ணாலும் அதுல ஜெனியோ அப்படிங்கிற ஒருத்தன் மட்டும் நவோமிக்கு நிறைய காசை டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் எதுக்காக இவ்வளவு பணம் தரான் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நவோமி யூடியூப்ல கமெண்ட் பண்ற நிறைய பேர்கிட்ட ஜாலியா பேசுறா. அப்ப யாரோ யூடியூப் கமெண்ட்ல ஃபேன்ல ஒருத்தன் நவோமிக்கு ஒரு சாம்பியன் பாட்டில் கிஃப்ட் பண்ணியிருக்கான். அதை நவோமியோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதைத்தான் இப்ப நவோமி லைவ்ல கமிச்சு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்ததா சாப்பாடு ஃபுல்லா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோவை பார்ப்போம் அப்படின்னு ஒரு வீடியோவை ஆன் பண்றா. அதுல இன்னொரு ஃபேமஸான யூடியூபரா வளர்ந்துகிட்டு இருக்கிற யூரா அப்படிங்கிறவளை கூப்பிட்டு வச்சு தன்னோட சேனல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் பெருமைப்படுத்துற மாதிரி பேசிட்டு யூராவோட ஒரு வீடியோவை காமிக்கிறான். அந்த வீடியோவை போட்டு காமிச்சுட்டு அதுல பண்ணிருக்கிற எடிட்டிங்லாம் பார்த்துட்டு எதுக்கு நீ இப்படி ஜனங்களை ஏமாத்துற, உன்னோட சேனலை பாக்குற ஆடியன்ஸ் நீ உண்மையிலுமே சாப்பாடை சாப்பிடறதா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு யூராவும் ரொம்ப நேரமா சாப்பிடறத காமிச்சா கொஞ்சம் போர் அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கு நவோமி சாப்பிடற சேனலை வச்சுக்கிட்டு சாப்பிடறத காட்டினா போர் அடிக்கணும்னு சொல்ற ஆடனே கோவமா பேசுறான். அப்ப கமெண்ட் பண்ற நிறைய பேரு யூராவை பார்த்து ஏ ஃப்ராடு, உன்னோட ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணு ஆடின்னு திட்டுறாங்க. அப்ப இருங்க ஜனங்களே, ஏன் அவசரப்படுறீங்க, என்ன உண்மைன்னு நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு தட்டு ஃபுல்லா அவங்க ஊர் சாப்பாட்டு ஐட்டத்தை எடுத்துட்டு வந்து சாப்பிட சொல்றான். அப்ப லைவ்ல போய்கிட்டு இருந்த ஷோல நவோமி எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமா சாப்பிடுறா. ஆனா பக்கத்துல இருக்கிற யூராவால எதுவுமே சாப்பிட முடியல. அதுக்கு நவோமியும் சரி இப்பயாவது உண்மையை ஒத்துக்க, நீ உன்னோட யூடியூப்ல வியூவர்ஸ ஏமாத்தி இருக்கேன்னு, எதுக்கு இப்படி ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்கிற, என்ன மாதிரி உண்மையாரு, அதனாலதான் ஜனங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு திட்டுறா. அதோட வீடியோவை கொஞ்சம் ஓட்டி விட்டு வைக்கிறா. அதுல யூரா சாப்பிட்டது எல்லாத்தையுமே வாந்தி எடுக்கிறா. ஆனா இந்த நவோமி சரியான வில்லியா இருப்பா போல இருக்கு. அந்த யூரா கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்றா. இதோட பிளாஷ்பேக் சொல்லி காட்டின அந்த வீடியோவும் முடியுது. இப்ப கரண்ட்ல ஊர் அந்த லைவ் காட்டுறாங்க. அந்த லைவ்ல கொஞ்ச நேரம் அவளை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது யூரா நவோமிய சாப்பிட சேலஞ்சுக்கு கூப்பிடுறா. அதுக்கு நவோமி என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வரியா, எனக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது யூடியூப்ல கமெண்ட் பண்ணிக்கிற, அதாவது நவோமிக்கு அதிகமா பணத்தை டொனேட் பண்ற அந்த கிரீடம் சிம்பிள் போட்ட அந்த ஃபேன் திடீர்னு 5,00,000 ரூபாயை டொனேட் பண்ணி அவ கூட சேலஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா யாரெல்லாம் பணம் அதிகமா டொனேட் பண்றாங்களோ அவங்க சொல்றதை இவங்க செஞ்சுதான் ஆகணும். அதனால இப்ப 5,00,000 ரூபாய் கொடுத்த அந்த தாராள பிரபுக்காக நன்றி சொல்ற விதமா ஒரு டான்ஸ போடுற நவோமி. அப்புறமா சரி வாங்க அவளை ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு அவ கூட ஈட்டிங் சேலஞ்சுக்கு போறா. யூரா இப்ப லைவ்ல கால் பண்றா. அந்த கால அட்டன் பண்ணி ரெண்டு பேருமே எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி சும்மா மாக்காச்சும் விசாரிச்சுக்கிறாங்க. நவோமியும் யூராவை பார்த்து என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்திருக்காக வந்திருக்கே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு யாரும் அசிங்கப்பட போறா அப்படின்னு இந்த சேலஞ்சிலே பாத்துருவோம் அப்படின்னு யூரா சொல்றா. ரொம்ப நேரமா பேசிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, உங்கள்கிட்ட எதுக்கு நான் போட்டி போடணும் அப்படின்னு நவோமி கிளம்ப பாக்குறா. அப்ப காசை டொனேட் பண்ற அந்த தாராள பிரபு கமெண்ட் பண்ணிக்கிற அந்த கிரீடம் போட்ட அந்த ஃபேன் நான் உங்களுக்கு 10,00,000 ரூபாய் தரேன், அவ கூட சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். நவோமியும் ஃபர்ஸ்ட் இதை நம்பாதனால முதல்ல ஒரு 1,00,000 ரூபாய் யூராக்கு டொனேட் பண்றான். இதை பார்த்து காண்டான நவோமி சரி நான் சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு ஒத்துக்கிறா. அதோட நீ உண்மையாலுமே சாப்பாடு தான் சாப்பிட்ற அப்படின்னு நான் எப்படி நம்புறது, நீ என்ன ஏமாத்திட்டனா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு கமெண்ட் பண்ணிக்கிற அந்த ஃபேனு உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாட நான் ஆர்டர் பண்றேன், மொத்தம் 5 ரவுண்டு அதுல 3 மார்க் எடுத்தா அவங்க தான் வின் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மெதுவிட மாதிரி இருக்கிற ஒரு டோனட் ஆர்டர் பண்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெண்டு பேருமே நல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நவோமி செய்யறா, அதனால அவளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. அதோட செகண்ட் ரவுண்ட்ல KFC சிக்கன் ஆர்டர் பண்றாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட்ல யூரா செய்யறா. இப்போ 3வது ரவுண்ட் நடக்குது. அதுல வறுத்த ஆட்டுக்கறி சாப்பிடுறாங்க. யூரா எல்லா சாப்பிட்டுமே ரொம்ப கேஷுவலா சாப்பிடுறா. ஆனா நவோமியோ ரொம்ப பயந்து போய் எங்க போட்டியில தோத்துடுவோமா
அப்படிங்கிற பயத்துல அறக்க புறக்க சாப்பிடுறா. இப்ப மூணாவது ரவுண்ட்ல நவோமி ஜெயிச்சிடுறா. அதுக்கடுத்து நாலாவது ரவுண்டு நடக்குது. அதுல பச்சையா இருக்கிற மாட்டுக்கறியை சாப்பிடணும். இந்த நாலாவது ரவுண்ட்ல யூரா ஜெயிச்சிடுறா. இப்ப ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு அப்படின்னு ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆக்சுவலா நாலாவது போட்டியில நவோமி கறிய ரொம்ப நேரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல யூரா அவ சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு வீடியோவை பாத்துருவோம்னு லைவ்ல ஒரு வீடியோவை ஆன் பண்றா. அதுல இதுக்கு முன்னாடி யூரா நவோமி யூடியூப் சேனல்ல வீடியோ எடுக்க போனப்ப நவோமி யூரோவை புட்ட அடி அடின்னு அடிச்சிருப்பா. யூரா அதை வீடியோவும் எடுத்து வச்சிருப்பா. அதைத்தான் இப்ப லைவ்ல ஜனங்க கிட்ட போட்டு காட்டுறா. அதை பார்த்த ஜனங்களும் நவோமி நீ இந்த மாதிரி ரொம்ப சீப்பானவள் அப்படின்னு திட்டுறாங்க. கடைசியப்ப அஞ்சாவது ரவுண்டுமே நடக்குது. அதுல அஞ்சு கேக் ஆர்டர் பண்றாங்க. இதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த ஃபேன் 10 லட்சம் ரூபாயை டொனேட் பண்ணுவாரு. நவோமி வெறித்தனமா கேக் எல்லாத்தையுமே மல்லு கட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா யூராவும் ரொம்பவே அசால்ட்டா கேக்க கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிடறா. கடைசியில யூரா ஜெயிச்சிடறா. இதுக்கு முன்னாடி நவோமி யூரா அசிங்கப்படுத்தின மாதிரியே நவோமியும் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே வாந்தி எடுக்கிறா. அதோட ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனுக்கும் போயிடறா. ஆக்சுவலா இதுலயுமே ஒரு ஃபிராடுத்தனம் தான் நடந்திருக்கு. அது என்னன்னா லைவ்ல உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற யூரா ஜனங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கா. அதே டைம்ல ஒரு பிளாஷ்பேக்குமே கட்டுறாங்க. நவோமி யூராவை அசிங்கப்படுத்துறதுக்கு அப்புறம் யூரா யூடியூப்ல சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வச்சு வயிற்றுல ஒரு ஆபரேஷனை பண்ணிருக்கா. அதுக்கு அடுத்த சீன்லயே ஒரு ஷாம்பெயின் பாட்டுக்குள்ள ஒரு மருந்தை கலக்கறா. ஆக்சுவலா நவோமிக்கு அவளோட யூடியூப் சேனல்ல யாரோ ஷாம்பெயின் பாட்டுல கிஃப்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி அவ சொல்லிருப்பல்ல, அது வேற யாரும் இல்ல இந்த யூரா தான். இதை குடிச்ச அவ்வளவா சாப்பாட்டுலாம் சாப்பிட முடியாது. அதோட வாந்தி மயக்கமும் வரும். அது அவளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சது இந்த யூரா தான். அதோட அந்த யூடியூப்ல 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு பணத்தை வந்து வெறுப்பேத்தி போட்டியை ஆரம்பிக்க வச்சதுமே வேற யாரும் இல்ல, அதுவுமே இவளோட வேலை தான். இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல யூராவோட உடம்ப கட்டுறாங்க. உடம்பு இடுப்புக்கு மேல நார்மலா இருந்தாலும் இடுப்புக்கு கீழே உடம்பு ரொம்பவே கோரமா இருக்கு. வயிறு தொடையெல்லாம் 500 எடை இருக்கிற ஒரு மனுஷன் அளவுக்கு பெருத்து இருக்கு. ஆக்சுவலா யூரா ஒரு ஆபரேஷன் பண்ணிருப்பான்னு சொல்லிருப்பான்ல, அது என்ன ஆபரேஷன்? எவ்வளவு சாப்பிட்டாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கிற ஆபரேஷன் தான் இது. அதனாலதான் யூராவால இவ்வளவு சாப்பிட முடிஞ்சிருக்கு. யூரா மறுபடியும் பிராடத்தனம் பண்ணி தான் சிரிச்சிருக்கா. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல மனுஷனோட கெட்ட எண்ணத்துல இருக்கிற அந்த பேய்த்தனத்தை தான் காட்டியிருக்காங்க. இதோட இந்த த்ரில்லிங்கான டேஸ்ட் ஆஃப் ஹாரர் அப்படிங்கிற இந்த படத்தோட கதையுமே முடியுது. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.